உங்கள் அன்பு ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன் துளாராசி துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம் துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க மிக வந்து சந்தோஷமானவங்களா இருப்பாங்க பெரிய பெரிய சாதனை பண்ணக்கூடியதான் இருப்பாங்க ரொம்ப பொறுமையானவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க ஆன்மீகத்துலேயும் சரி வேலையிலையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடியவங்க சுவாதி நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் அந்த ராகுவர் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா து சுக்கரனோடய வீட்டிலேருந்து சுக்ரன் ராகு சேர்க்கையில் வந்து பெரிய லெவல் வரக்கூடியதான் இருக்கும் இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கோவத்தை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் கொடுத்தோடைய ஒரு படம் சுவாதி நட்சத்திர விண்மீன் கொடுத்தோடைய படம் சுவாதி நட்சத்திரங்கிறது வானத்தில் ஒளியிடக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கிற ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குணாதிசயங்கள் வந்து பெரிய வளர் வரும் கல்வி இதிலாம் வந்து திறமைசாலியிலாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களாம் வெளிய சுற்றணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட அவங்கள அதிகமாக வெளியே சுற்றாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து சந்தோஷப்படக்கூடியவங்க மனிதர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த கோவம் மட்டும் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்க குறச்சிக்கிறது நல்லது ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுன்னா அவளை சீக்கிரம் வந்து ஏற்றுக்க மாட்டேங்க அப்படி இருப்பீங்க உங்களுக்கான கோயில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தாத்திரீஸ்வரர் திருக்கோயில் இது வந்து சென்னை பகுதியில் இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கான ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா தாத்திரீஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லியிருக்கோம் அது போக வந்து சுவாதி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவனையும் விஷ்ணு இருக்கிறார்கள் மகாவிஷ்ணு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கர வந்து பார்த்திங்கன்னா அனகதா சக்கரம்ன்றது பார்த்தீங்கன்னா நடுமத்திய சக்கரம் அது கூட வரக்கூடியது யாவோட தத்துவம் சிவாயங்கிறதுல யாவோ ஒரு தத்துவம் வாவோட தத்துவத்தையும் உள்ளடக்கின ஒரு நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம் அதில் வாவோட தத்துவம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வானா வாயு வாயு தன்மை வந்து அதிகமாக சுவாசிக்கும் போது நம்ம காற்று மூலமாக தான் உயிரே வாழ்கிறோம் அந்த வாயுத்தன்மையை அதிகமாக கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்ரீஸ்வரர் சுந்தரராஜ பெருமாள் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருக்குது இங்கே வந்து இந்த தாத்ரீஸ்வரர் திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படுக்கை ஜராமொழி சித்தரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சுத்தம் வந்து பிராண தீபிகா சித்தர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தவம் செஞ்ச பிராண தீபிகா சித்தர் அவங்க ரெண்டு பேருமே வந்து தவம் செஞ்ச பிராண தீபிகா சித்தருங்கிறவங்க வந்து வணங்கும் போது பார்த்திங்கன்னா ஆயுள் பலத்தை அதிகமாக கொடுப்பாரு அதனால தான் அவருக்கு வந்து பிராணதீபிகா சித்தர் அப்படின்னு சொல்லி பேர் உன்னு திருத்தலங்கள்னு சொல்லி போயிட்டு அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு இதை பத்தின விளக்கங்கள் நிறைய வரும் சரிங்களா ஸோ பிராணி தீப சித்தர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கை சித்தர் இவங்க ரெண்டு பேருமே படுக்கை ஜடாமுடி சித்தர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாத்திரீஸ்வரர் திருக்கோயில வந்து இருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்குது இதனுடைய கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணிலேருந்து அஞ்சு ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும் அதுக்கப்புறம் சாய்ங்கம் அஞ்சு மணி இருந்து ஏழு மணிக்கு தான் கோயில் திறந்திருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் கோவில் திறந்திருக்கும் இது எதுக்கிட்டையோ இதுக்கு அதாவது பெரம் பேரூர் பேரூர் பெரம்பூருங்கிறேன் பேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு எப்படி போகிறது உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க நான் யூடியூப்லேயும் விஷய விஷயத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக கொடுக்குறேன் சரிங்களா சுவாதி நட்சத்திரக்காரங்க வழங்க வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் வந்து தாத்திஸ்வரத்திரி கோயில் தலம் இது வந்து உங்களுக்கு பூந்தமல்லிலேருந்து தண்டூரை தண்டூரை சேர்ந்த இடத்துலேருந்து சித்துக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது சித்துக்காடுங்க இடத்துல இந்த திருத்தலம் வந்து இருக்குது எது தாத்திரேஸ்வரர் சுந்தரபெருமான் திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லிலிருந்து தண்டூரை தண்டூரை சேர்ந்த ஒரு இடத்துல சித்துக்காடுங்க இடத்துல இருக்குது சித்துக்காடுன்னா அந்த காலத்தில் வந்து சித்தருக்காடெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தவம் செஞ்சு இருந்த இடமா இருந்தனால சித்தருக்காடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சித்துக்காடுன்னு மருவி இருக்குது அந்த சித்துக்காடுங்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு இப்போது தாத்திரி பெருமாள் கோயிலுக்கு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நட்சத்திரத்தன்னைக்கோ இல்லை அவங்க பிறந்த நீங்கள் சுவாதி நட்சத்திரங்க பிறந்த மாதத்தன்னைக்கோ இல்லை பிறந்த தேதி அன்னைக்கோ நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும் எப்பயாவது கிடைக்கிற நேரத்தில் போயிட்டு வாங்க தாத்திரீஸ்வரர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல்லியப்பர்னு பேர் இந்த சித்தர் இருக்காங்கல்ல படுக்கை சித்திரை பிராண சித்திர அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நெல்லி நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதில் வந்து வணங்கினாங்க அது வந்து கொஞ்சமாக மருவி தாத்திரேஸ்வரர்னு பேர் வந்துருக்கு தாத்திரேஸ்வரன்னா வேற மொழி சொல்லில் வந்து போது பேர் சரிங்களா அதனால் நெல்லியப்பருக்கு வந்து நீங்கள் போய் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி வணங்குறது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் உங்களுக்கு இந்த உன்னத திருத்தலங்களில் சுவாதி நட்சத்திரக்கான கோயில் தாத்தியேஸ்வரர் சுந்தரபெருமாள் ஏன் திருமதிமாதிரி சொல்கிறேன்னா தாத்தீஸ்வர சுந்தரப்பெருமாள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் போக முடியாதுன்னா கூட நீங்கள் அங்க போய் பார்த்துக்கலாம் நெல்லியப்பர் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் இருக்குது அந்த நெல்லிக்காயை உணர்ந்த ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லியை அப்புறம் வந்து உருவாக்குனாங்க நெல்லிக்காய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் சமமாக ஒரு சொட்டு ரத்தத்தை உருவாக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க அப்படி அணுக்கல்ல வந்து ரத்த உற்பத்தி பண்ணி சிறப்பான ரத்த ஓட்ட இது பண்ணி ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி ரத்தங்கள் இருந்து ரத்தங்கள் இருந்ததுன்னா உடம்புல நோய்கள் அதிகமாக இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக வரும் அதனால தான் வந்து இங்கே வந்து பிரணவசித்தர் வந்து இருந்து ஆயுள் பலத்தை வந்து அதிகமாக கொடுக்கான்னு சொல்லுவாங்க ஸோ செல்வத்துக்காகவும் ஆயுள் பலத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் சுவாதி நட்சத்திர நன்மைகளுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த தாத்திய சிறுவர் சுந்தரபெருமாள் திருக்கோயிலுக்கு வந்து போகலாம் இது சென்னையில் இருக்கக்கூடிய சித்துக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது காலையில் பத்துலேருந்து ஏழு மணி வரைக்கும் சாரி பண்ணிக்கணும் கா சாயங்காலம் இருந்து ஏழு மணிக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வந்து இந்த கோயில் திறந்திருக்கும் இதை பற்றி ஒரு டெக்ஸ்ட் இதையும் வந்து நான் அந்த இதை வந்து கண்டிப்பாக வந்து யூடியூபில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா சில விஷயங்கள் வந்து மைண்டில் இருக்காது அதனால டைப் பண்ணி அனுப்பிச்சுறேன் எல்லாத்தையும் வந்து சொல்லணுங்கிற இல்லை படித்தும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு சுவாதினத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு உன்னதமான பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் இதுபோல் ஒவ்வொரு கோயிலை பற்றி கொஞ்சமாக கொஞ்சமாக நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் நீங்கள் நான் வாய்ப்பு கிடைக்கும்போது போய்ட்டு வாங்க கோயிலுக்கு வந்து போகணுங்கிற அவசியம் இல்லை இங்கேருந்தே கூட நீங்கள் வந்து அதை வந்து வணங்குறதுக்கான முயற்சியும் பண்ணலாம் உபதேசம் எடுத்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா புரிதல்காக வந்து சில விக்கிரகங்கள் உருவாக்கி வச்சு அங்கே வந்து எந்திரங்கள்லாம் போட்டு பதித்து சக்தி நாளில் வந்து நிரப்பி வச்சு ஏதோ அங்கே போனோம்னா ஏதாவது வேலை நடக்கிற மாதிரி மகான்கள் வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் மகான்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதனால் என்னைக்காவது போனீங்கன்னா அந்த காலத்துலேருந்து உருவாக்கி வச்சதுனால ஒரு ஒரு முறை வேடிக்கை பார்த்துட்டாது வாங்க வேடிக்கை பட்டுறதுனால கூட உங்களுக்கு பல விதமான நன்மை கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தாலே வந்து நன்றி வணக்கம் அன்புமே ஆஜ் கணேஷ் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் வணக்கம்